தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகப்படுவது. அல்பேர் மரிய சுசையம்மாள் அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், லூர்து மரிய அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜான்சன் ஆண்டனி அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், சூசைநாதன் அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், சகாயராஜ் அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், நாம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கண்ணியர்கள் வேதியர்கள் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றி பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நன்மைகள் நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்மைகள் நாவே அடைவோமாறு. நன்மைகள் செய்த இறைவனுக்கு உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். கொடைகள் பெறுவது தகும்பழியாம், கொடைகள் பெறுவது தகும்பழியாம். குறையினை போக்கும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைய புனிதரின் வரிசையில் புனித இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தையினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, 455 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தாலிய தேசத்தை சாராத வெளிநாட்டவர், போலந்து நாட்டை சேர்ந்த இவன் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து உலக நல்லிணக்கத்திற்காக, உலக அமைதிக்காக, உலகம் ஒற்றுமையாகவும் சமாதானத்தோடும் வாழும்படியாக, போர்களை கலகங்களை தவிர்த்து அமைதியை நாடும்படியாக உலகுக்கு அறிவிப்பு கொடுத்தவர், உலகை அழைத்தவர், அமைதியின் புறா என்று அழைக்கப்பட்டார். நம்முடைய பணி வாழ்வின் நாட்களில் 129 நாடுகள் பயணம் செய்தார். கீழ்த்திருச்சபை, யூதர்கள், இஸ்லாமியர்கள், ஆங்கிலிக்கன் போன்ற சபையோடு நல் உறவோடு வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தவர். உலக மக்களுக்கு கூறிய அவன்
போதனை. நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் இவருடைய தலை சிறந்த போதனைகளில் ஒன்றாக இருந்தது. கடவுள் நம்முடைய வானகத்தந்தை, கடவுள் தூயவராய் இருப்பது போல அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாமும் தூயவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற அழைப்பினை கொடுத்தவர். 27 ஆண்டுகள் திரு அவையை ஆண்டு நடத்தியவர். 2004-2005 அவர் மரித்தார். உடல்நலம் குன்றியவராக திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவரை அருளாளர் நிலைக்கு உயர்த்தினார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். இந்த அருளாளர் பட்டமும் புனித நிலைக்கும் எந்த நாளை பயன்படுத்தினார்கள் என்றால் இரக்கத்தின் ஞாயிறு. கடவுள் இரக்கமுள்ளவர், அதுபோல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறிவித்த பிரான்சிஸ் அவர்கள் அவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். இன்று அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய மறைமாவட்டத்தில் இயங்குகின்ற கல்வி நிறுவனம் போப் ஜான் பால் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இந்த நிறுவனத்திற்காக நாம் ஜெபிப்போம். நிறுவனத்தை ஆண்டு நடத்துகின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்றவர்கள், படிக்கின்றவர்கள், பயிலுகின்றவர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, தூய மறைநிறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருதுவோம். 7 வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதரையும் சகோதர சகோதரர்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கம் நிறைந்த இறைவா, திருத்தந்தை புனித ஜான் பால் உமது அனைத்துலக திருஅவைக்கு தலைமை பொறுப்பை ஏற்க நீ திருவுளமானீரே. அவரது படிப்பினையால் அறிவுறுத்தப்பட்டு மனித இனத்தின் ஒரே மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு எங்களுக்கு தருகின்றருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் பொறிவேராக. ஓமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உம் திருமகனமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 7:18-25 முடிய. சகோதர சகோதரிகளே, என்னுள் அதாவது வலுவற்ற என் ஊனி இயல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையே செய்கின்றேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால்
அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமைதான் செய்ய முடிகிறது. இத்தகைய ஒரு செயல்முறையை என்னுள் காண்கின்றேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளுற மகிழ்ச்சி அடைகின்றேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கின்றேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்பார்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகின்றது. அதோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கும் உள்ளாக்கும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே எனக்கு உம் விழித்திறமைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நான் மதியும் அறிவாற்றலையும் எனக்கு புரட்டும், ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நீ நல்லவர், நன்மையை செய்கிறவர், எனக்கு உமது விதிமுறைகளை கற்பியும், எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உமது ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும், ஏனெனில் உமது சிறு சட்டமே எனக்கு இன்பம். கற்பியும் உம் நியாயங்களை நான் என்னாலும் மறவேன், ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை, என்னை காத்தருளும், ஏனெனில் உம் நியாயங்களையே நான் நாடியுள்ளேன். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. சுகங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடு இருப்பாராக. தூய லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 54-59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும்போது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கின்ற போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி?
நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்பொழுது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையானால் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதி மன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்குகிற செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்பொழுது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிரேஸ்வில் எழுதன பார்ந்த சகோதர சகோதரிகளே, அண்ணன் தம்பி இரண்டு பேர் தங்களுக்கென்ற நிலம் இருந்தது. அருகரு ஆமையில் ஒருவர் ஒருவருடைய நிலத்தை ஒட்டியே இருந்தது. அந்த நிலத்தில் வளர்ந்திருந்த வேப்ப மரம், இது யாருக்கு சொந்தம்? அண்ணனுக்கா தம்பிக்கா என்ற பேச்சு எழுந்தது. அண்ணன், இது எனக்கு தான், நான் தான் முன்னால் பிறந்தவன். தம்பி, இது என்னுடைய இடத்தில்தான் இருக்கிறது, ஆகவே அந்த மரம் எனக்கு தான் சொந்தம். ஆகவே இவ்வாறு பேசிக்கொண்டவர்கள் வாய்ச்சண்டை கைச்சண்டையாக மாறியது. அவர்கள் இருவருமே கோர்ட்டுக்கு போனார்கள், வழக்கு மன்றத்திற்கு. அங்கு சென்றபொழுது வயதா வயதா என்று இழுத்தார்கள். கீழ்கோர்ட் மேல் கோர்ட் எல்லா கோர்ட்டுக்கும் போனார்கள். தங்களிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, தங்கள் வைத்திருந்த நகை நட்டுகள் அனைத்தையும் விற்றார்கள். எதற்காக? அந்த ஒரு மரத்திற்காக. இது யாருக்கு சொந்தம் என்பதற்காக எல்லாவற்றையும் செலவழித்தார்கள், லட்சக்கணக்கில் செலவழித்தார்கள். கடைசியில் நீதிமன்ற அந்த வழக்கறிஞர் சொன்னான், இரண்டு பேரும் அந்த மரத்தை வெட்டுங்கள், சரிபாதியாக பிரித்து கொள்ளுங்கள் என்று. கிரேசுடன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, 350 ரூபா பொருமான மரம் வெட்டி அவர்கள் விற்று வந்த தொகை 350 ரூபா தான். அதற்காக அவர்கள் லட்சக்கணக்கில் செலவழித்தார்கள். ஏன்? நேர்மையானது எதுவும் இல்லை, உண்மையானது எதுவும் இல்லை, நீதியானது எதுவும் இல்லை, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை. கெட்டுப்போனவன் விட்டு கொடுப்பதில்லை என்று சொல்வார்கள். ஆகவே அங்கு விட்டு கொடுக்கின்ற அந்த மனப்பான்மை இல்லாதன் காரணமாக தான் தங்களுடைய குடும்பத்தில் இருந்த பணத்தையும் நகை நட்டுகளையும் செலவழித்து எப்படியாயிலும் அந்த மரத்தை என்னுடைய மரம் என்று நான் சொல்ல வேண்டும். ஆகவே கிரேஸ்வலன் பார்ந்த சகோதர சகோதரே என்று என செய்திக்கு வருகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை வைத்து தான் சொன்னார் எனவே தெரியல. நீங்கள் வழக்காடு மன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாக வழியிலேயே சமரசம் செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் அவர் நீதிபதியிடம் ஒப்படைப்பார், நீதிபதி காவலரிடம் ஒப்படைப்பார், காவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசை கொடுக்கின்ற வரை நீங்கள் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள். உங்கள் வாழ்வு அழிந்து போகும். அழியாத ஒரு வாழ்வை தீர்மானித்து கொள்ள வேண்டுமென்றால் நேர்மையை கடைபிடித்து வாழுங்கள். கிறிஸ்துவின் பாத சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களை பார்த்து கூறிய வார்த்தை, நீங்கள் வானத்தின் தோற்றத்தையும் நிலத்தின் தோற்றத்தையும் அறிந்திருக்கின்றீர்கள். மேற்கிலிருந்து மேகம் வருகிறது என்றால் மழை வரும், தெற்கிலிருந்து காற்று வீசுகிறதால் வெப்பம் உண்டாகும்,
இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற நீங்கள் இக்காலத்தை அறியாமல் இருப்பது எப்படி என்ற வார்த்தையும் என் இனச்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். இக்காலம் என்பது இந்த காலத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அவர் தந்தை கடவுளால் அனுப்பப்பட்ட மீட்பர், அவருடைய போதனைகள், அறிகுறிகள், அற்புதங்கள், அவர் ஆற்றிய வல்ல செயல்கள் அனைத்தும் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்கள் நெறி தவறி செல்லுகின்றீர்கள். வாய்ப்பை தவறிவிட்டு நெறி தவறி செல்லுகின்றீர்கள். நீதியின்படி வாழ்வதில்லை, உண்மையின்படி வாழ்வதில்லை, நேர்மையாக நீங்கள் நடப்பதில்லை, நேர்மையான உள்ளத்தோடு நீங்கள் நடந்து கொள்வதில்லை. காரணம் என்ன? அதற்கு புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பிடுகிறார். காரணம் என்னவெனில், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? என் உள்ளத்திலே இருக்கின்ற பாவம் அதை தடுக்கிறது. என் உள்ளத்திலே இருக்கின்ற தீவினை, தீமைகள், அவையெல்லாம் தடுக்கின்றன, நன்மையை செய்ய தடுக்கிறது. என் உள்ளத்தில் இருக்கின்ற பாவம், இஸ்வரன் சகோதர சகோதரிகளே, நாம் நன்மை செய்ய விரும்புகிறோம் இல்லையா? நன்மை செய்கிறோம். நான் நன்மை தான் நான் செய்து வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், செய்கிறோம். எப்பொழுது, எவ்வளவு காலத்திற்கு? கொஞ்சம் காலத்திற்கு மட்டும்தான். நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் இதை செய்கிறோம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை, எந்த விதமான குறைச்சலும் இல்லை, குறைவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? நன்மையை செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? உள்ளத்தில் இருக்கின்ற பகைமை, உள்ளத்தில் இருக்கின்ற அநீதி, உள்ளத்தில் இருக்கின்ற பாவம் அதை நம்மை தடை செய்கிறது, நன்மை செய்ய விடாமல். புனித பவுல் அடிகளார் இதை முதல் வாசகத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும், கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று புனித பவுல் அடிகளார் கூறுகின்ற பொழுது, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:14 அவர் குறிப்பிடுகின்ற, தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்கள் கடவுளுடைய மக்கள். கடவுளுக்கு ஏற்புடைய செயல் எதுவெனில், கடவுள் தந்தை யாரை அனுப்பினாரோ அவரை ஏற்றுக்கொள்வதுதான், ஏற்று விசுவசிப்பதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்று யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். 6:29 ஆகவே இயேசுவின் பாந்த சகோதர சகோதரிகளே, நாம் தூய ஆவியால் இயக்கப்பட வேண்டும். நாம் தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற போது கடவுளின் மக்களாக நாம் இருப்போம். கடவுளின் மக்களாக நாம் இருக்கின்ற போது நன்மைகளை நாம் செய்வோம், தீமைகளை நாம் தகத்தெறிவோம். தீமைகளை செய்யாமல் நன்மைகளை செய்ய கடவுளின் ஆவியானவர் நம்மில் இருந்து கொண்டு நம்மில் செயலாற்றுவான். ஆகவே நாம் அனைவரும் கடவுளுடைய மக்கள். கடவுளுடைய மக்கள் கடவுளுக்கு ஏற்புடைய நாம் செய்ய வேண்டும். தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை நாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த இறைவார்த்தையினுடைய போதனை. அதை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ இறைவனுடைய அருளை பெற பின்வரும் திருப்பலியில் நாம் ஜெபிப்போம், இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமென். இடவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா, அன்பின் காணிக்கை இதய காணிக்கை, இடவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய், அன்பின் காணிக்கை இறையே இறையேற்றிடுவாய், உணராயனை மாற்றிடுவாய், இறையே இறையேற்றிடுவாய், உணராயனை மாற்றிடுவாய், இறைய காணிக்கை இறவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா, அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள்
கூடிடவே வான்மழை அருவியாகுமே. உன் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தான் இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவி சின்னமா அன்பின் காணிக்கை இறைய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவி சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இறை ஏற்றிடுவாய் உணராயனை மாற்றிடுவாய் இறையே இறை ஏற்றிடுவாய் உணராயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இறவாத காணிக்கை இறை மனித உறவி சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இபலியை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக மடி மன்றாடுங்கள். ஆண்டவர், நமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் இபலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது வாட்சிமையின் பொருட்டு புனித இரண்டாம் ஜான் பாலின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இபலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை வன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் தூயவரான தந்தையே என்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித இரண்டாம் ஜான் பாலின் விழாவில் உமது திருவை அகமழ்ந்திருக்க செய்கின்றே அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலவூற்றுகின்றே அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வன தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. நிர்மையாகவே தூயவ தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்ற. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருவன் என்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர்மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவருமீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தை, இவ்வுலகிலும் அக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வீணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியான் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. இரண்டு மாண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உறவோடு வேண்டும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். அமைதி செமரி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவன் செமரின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஒளி
சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை செவ்வாண்டீரே வேண்டல் மீட்பரின் பொறுப்பாளரே புனித கன்னி மரியாவின் துணையாளரே வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். உம்மில் மரியா தனது முழு நம்பிக்கை கொண்டிருந்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழி நடத்தும் அருளையும் இரக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு பெற்று தாரும். எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரும். ஆமேன். மாமன்ற இறைவேண்டல் தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் அன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது திருவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித இரண்டாம் ஜால்பால் திருத்தந்தை அவர்களை ஆர்வமுடன் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதை அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இல்லா புமக்காக ஒளியை நோக்காமல இல்லை நீ
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என்னில் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே என்னில் இரட்சனையாயிரும் புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ்வோமாக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ்வோமாக்கே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க மரியே வாழ்க